ரங்கராஜ் பாண்டே, ஓவர் நைட்டில் அம்பானி ஆகிவிட முடியுமா என்ற கேள்விக்கு முடியும் என்று ஒரு சரித்திரத்தை படைத்தவர் ரங்கராஜ் பாண்டே. ஆம், தனது அயராத உழைப்பு மற்றும் திறமையால் தந்தி டிவி தொடங்கிய சில காலங்களிலே அதனை புகழின் உச்சிக்கை கொண்டு சென்றார். தானும் புகழ் பெற்றார். இவர் இல்லையில் தந்தி டிவி இல்லை என்று சொன்னால் அது மிகை ஆகாது. ஆனால் தற்போது இவர் தந்தி டிவியில் இருந்து வெளியேறியுள்ளது அனைவருக்கும் அதிர்ச்சியையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அது பற்றி விரிவாக பார்க்கலாம், வாருங்கள். ரங்கராஜ் பாண்டே ஸ்ரீவில்லிபுத்தூரில் 1975 ஆண்டு நவம்பர் மாதம் 16 தேதி பிறந்தார். இவருடைய பெற்றோர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். பாண்டே அவர்கள் தனது பள்ளிப்படிப்பை ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் 12 வகுப்பு வரை படித்து முடித்தார். அதன் பிறகு தனது எம்ஏ தமிழ் பட்டப்படிப்பை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்தார். தனது பள்ளிப்படிப்பின் போதே பாண்டே அவர்களுக்கு பத்திரிகை மீது ஆர்வம் அதிகமாக இருந்தது. இதனால் அந்த வயதில் தினமலர், தினத்தந்தி போன்ற பத்திரிகைகளுக்கு கதை, கட்டுரை போன்றவைகளை எழுதி வந்தார். இதனால் தனது கல்லூரி படிப்பை முடித்தவுடன் முதன்முறையாக தினமலர் நாளிதழில் வேலைக்கு சேர்ந்தார். அதில் அவர் தானே தலைமை தாங்கி நடத்திய தவுட்டு தனபால் என்ற அரசியல் பற்றிய ஒரு தொகுப்பு மிகவும் பிரபலமானது. இதனால் அவர் பிரபலமானார். சுமார் 16 வருடங்கள் தினமலர் நாளிதழில் பணியாற்றினார். அதன் பிறகு தந்தி டிவியில் வேலைக்கு சேர்ந்தார். தந்தி டிவியில் தலைமை செய்தியாளரான அவர் கேள்விக்கென்னப்பதில், ஆயுத எழுத்து போன்ற நேர்காணல் நிகழ்ச்சி மூலம் தந்தி டிவியை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றார். தனது அறிவுபூர்வமான கேள்விகளால் பேட்டி கொடுக்க வருபவர்களை நிலைகுலைய செய்வார். தனது கடின உழைப்பாலும் திறமையாலும் தந்தி டிவியை மிகச்சிறிய காலத்திலேயே உலகறிய செய்தார். அரசியல்வாதிகளை தனது கேள்வி கணைகளால் வறுத்தெடுத்ததால் அவருக்கு பல விதத்திலும் தொல்லைகள் வந்தது. இதனால் பாண்டே அவர்கள் சுமார் 8 மாதங்களுக்கு முன்பே தந்தி டிவியிலிருந்து ராஜினாமா செய்து விட்டதாக தகவல்கள் உலா வந்தது. அப்போது நாம் தந்தி டிவியை தொடர்பு கொண்ட போது பாண்டே தனது விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு போயிருப்பதாகவும் ராஜினாமா செய்யவில்லை என்றும் பதில் வந்தது. ஆனால் தற்போது திடீரென்று பாண்டே அவர்களே தான் தந்தி டிவியில் இருந்து ராஜினாமா செய்து விட்டதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருப்பது பல சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. தந்தி டிவியில் சுமார் 6 வருடங்கள் பணியாற்றிய பாண்டே அவர்கள் இந்த வருடம் டிசம்பர் 9 தேதி, அதாவது 9/12/2018 தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவர் வெளியிட்ட வீடியோவில், எல்லோருக்கும் அவரவர் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், அதேபோல்தான் எனக்கும் இருந்தது, ஆனால் அது துரோகம் என்று சொல்லும் அளவிற்கு இல்லை என்றார். தினமலர் மற்றும் தினத்தந்தியில் வேலை பார்த்தபோது அவர்கள் தன்னை ராஜா மாதிரி வைத்து பார்த்தார்கள் என்றார். மேலும், நான் ராஜினாமா செய்வதால் அங்குள்ள 6 அல்லது 7 நபர்களுக்கு பதவியின் அடிப்படையில் பயன்பெறுவார்கள் என்றார். நான் ராஜினாமா செய்தாலும் நான் மறுபடியும் இதே பத்திரிகை துறையில்தான் மீண்டும் சேர்ந்து வேலை பார்ப்பேன் என்று கூறினார் பாண்டே. தனது வாழ்க்கையில் 3 முக்கிய ரிஸ்க்குகள் எடுத்துள்ளதாக கூறினார் பாண்டே. 1, தினமலர் நாளிதழிலிருந்து வெளியேறியது. 2, தான் திருமணம் செய்து கொண்டது. 3, தந்தி டிவியில் இருந்து வெளியேறியது. இவருடைய ராஜினாமா பற்றி விசாரித்த போது அவர் அரசியல் கட்சியால் துரத்தப்பட்டதாக தெரிகிறது. பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்ட அவருக்கு தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியால் பல பிரச்சனைகள் வந்ததாகவும் தெரிய வருகிறது. ஏற்கனவே நாஞ்சில் சம்பத் நேர்காணலுக்காக 2 தந்தி டிவிக்கு வந்து பல்ப் வாங்கிவிட்டு அசிங்கப்பட்டு சென்றுள்ளார். சென்ற வாரத்தில் கூட, ரங்கராஜ் பாண்டேவால் தான் எனது பதவி போனது என்று நாஞ்சில் சம்பத்தே கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்ற சில தகவல்கள் நமக்கு வந்துள்ளது. அதில் 1, அவர் தானாகவே ஒரு செய்தி சேனலை தொடங்குவார் என்பது. 2, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொத்து பிரச்சனையால் கலைஞர் டிவிக்கு பதிலாக புதிதாக கதிரவன் என்ற ஒரு சேனலை தொடங்க இருக்கிறார். அதில் பாண்டே அவர்கள் தலைமை செயல் அதிகாரியாக செயல்படுவார் என்றும் தெரிகிறது. விரைவில் அவரது முடிவை நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.